அனைத்து செல்ல பிராணி வழக்க நண்பர்களுக்கும் அனைவருக்கும் எனது யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் மகிழ்வடைகின்றேன். குறைந்த முதலீடு அதீத லாபம் என தோணி போடுவதில் எனது யூடியூப் சேனலை ஆரம்பித்துள்ளேன். எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக தொடர்ச்சியாக வரும் வீடியோக்களையும் பார்க்க முடியும் என்றே. தற்போது நான் ஒவ்வொரு செல்ல பிராணிகளையும் தனித்தனி வழக்கும் முறை, இனங்கள் எப்படி இனங்கள் காண்பது என்பதனை விவரித்து இந்த வீடியோ பதிவினை இட்டுள்ளேன். வாங்க நண்பர்களை வீடியோவுக்கு போகலாம். இன்று நாம் பார்க்க இருக்கும் செல்ல பிராணி கினிப்பிக் என்னும் இனத்தை பார்க்க உள்ளோம். இந்த பிராணிகள் தெரியாதவர்கள் இந்த வீடியோ மூலமாக பார்த்து கொள்ள முடியும். இந்த விலங்கானது இந்தியா நாட்டை சேர்ந்ததாக பலர் கூறுகின்றனர். இந்த இனத்தை பலர் இதை வளர்ப்பதில்லை. ஏனென்று சொன்னால் இது எலி வகை எனும் இனத்தை என சொல்கிறார்கள். ஆனால் இது இந்த இனமானது முயல் வகை இனத்தை சார்ந்தது ஆகும். சில பேர் இதனை தவறாக புரிந்து கொள்கின்றார்கள். இதில் பல வகை இனங்கள் உள்ளன. இதே இனத்தில் உள்ள படங்களை நீங்கள் இப்போ பார்க்க முடியும். தற்போது எமது பண்ணையில் உள்ள சிவப்பு கண், நார்மல் மற்றும் சுருளி வகையான பல வகையான கினிப்பிக் இனத்தை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். அடுத்ததாக இதனை வளர்க்கும் முறையை நாங்கள் செல்வோமானால் இதன் கூடானது விசாலமாக இருத்தல் வேண்டும். ஏனெனில் இவைகள் ஓடித்திருந்து வாழக்கூடிய வகையில் இருத்தல் நல்லதாகும். இதனை கையாளும் பொழுது மிகவும் அவதானமாக பிடித்தல் வேண்டும். ஏனெனில் இவைகள் மென்மையானது ஆகும். இதோ பிடிக்கும் விதத்தை நீங்கள் பார்க்க முடியும். இதே போன்று தலையில் பிடிப்பதுதான் மிகவும் சிறந்ததாகும். இந்த கினிப்பிக் வகையானது மனிதர்களோடு மிகவும் அந்யோன்யமாக வாழக்கூடிய செல்ல பிராணிகளில் ஆகும். இது விலையானது குட்டி கினிப்பிக்கானது 2000 ரூபாய், சிவப்பு கண் கினிப்பிக் 2500 ரூபாய்க்கும், சுருளி வகை கினிப்பிக் 2500 ரூபாய்க்கும் இருக்கும். பெரிய வகை கினிப்பிக்கானது 3000 தொடக்கம் 8000 வரைக்கும் இருக்கும். இதன் உணவு பழக்க வகைகளானது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இவைகள் பச்சை நிற பொருட்கள், மரக்கறி வகைகள் மற்றும் இள வகைகள், அதோடு இவைகளுக்குரிய மேஸ் வகைகளை இட முடியும். இவைகள் உணவுகளில் கரட்டையே விரும்பி உண்ணுகின்றது. இதோ பாருங்கள் நண்பர்களே, கரட்டினை போட்டி போட்டு சண்டை போட்டு சாப்பிடும் விதத்தினை பார்க்க முடியும். இதற்கு தண்ணீர் வைத்தல் கூடாது. ஏனெனில் தண்ணீர் குடிப்பதனால் இவைகள் வயிறு ஊறி காணப்படும். தண்ணீர் வைத்தல் மிக குறைவது நல்லது. இவைகளானது தண்ணீர் சத்தானது பச்சை இலைகளிலும் புல் வகையிலும், அத்தோடு இதே போன்று மேஸ்களை நான் செய்வது போன்று தண்ணியுடன் கலந்து இடுவதன் மூலம் இதற்கான நீர் சத்தானது இதற்கு பொச்சேறும். அத்தோடு விசேட அம்சம் என்னவென்றால், தனக்கு பசிக்கும் போது இதே போன்று கூட்டு நெட்டில் நின்றபடி கத்தத் தொடங்கும். சாப்பிட்ட பிறகுதான் இந்த கினிப்பின்னாது கத்துவது நிறுத்தும். இதன் கத்தும் சத்தமானது மிகவும் அழகாக இருக்கும். இதன் இனப்பெருக்கமானது குட்டியினை ஈண்டு குட்டிகள் 5 மாதங்கள் ஆன பின்னரே இனப்பெருக்கத்துக்கு தயாரி விடுகின்றது. முதல் இனப்பெருக்கத்தின் பின்னர் ஒவ்வொரு 1.5 மாதங்களுக்கு ஒரு தடவையில் குட்டிகளை ஈண்டு, அத்தோடு கடும் வெப்பநிலை காலங்களில் இதன் இனப்பெருக்கமானது மிக குறைவாகவே காணப்படும். கினிப்பின்னானது 1 தொடக்கம் அதிகளவு பட்சமாக 4 குட்டிகளை ஈண்டுகின்றது. எனது பண்ணையில் 4 கினிப்பின் வகைகள் 3 குட்டிகள் வீதமாக ஈன்றுள்ளது. அடுத்த 8 கினிப்பின்களும் கற்பமாக குட்டி போடும் நிலையில் உள்ளன. இந்த குட்டியானது ஆட்டுக்குட்டிகளைப் போன்றே இருக்கும். பிறந்தவுடனே மயிர்களையும் கொண்டிருக்கும். எலும்பி ஓடத் தொடங்கும். குட்டிகள் பிறந்தவுடனே சாப்பிடும் தன்மை கொண்டது. அடுத்ததாக நோய்களை பார்ப்போமானால், இதற்கு நோய் எதிர்ப்பு சக்தியானது மிக மிக அதிகம் என்பதனால் இதை வளர்ப்பது மிகவும் சுலபமானது. இதற்கு எமது சூழலில் உணவே காணும் என்பதனால் இதன் மூலமாக அதிக லாபத்தினை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நண்பர்களே, இன்று நாம் கினிப்பிக் இன செல்ல பிராணிகளை பார்த்துள்ளோம். எனவே வல்லவன் ஃபார்ம் வியூ சேனல் மூலமாக ஒவ்வொரு செல்ல பிராணிகளையும் பற்றி குறிப்புகள் இட உள்ளேன். இதுவரை 6 செல்ல பிராணிகளின் வீடியோவை பதிவிட்டுள்ளேன். எனவே எனது வீடியோவை பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும் மற்றும் கமெண்ட் பண்ணவும் மறக்காமல் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணவும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.